الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சன்மார்க்க சட்டதிட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் தொழுகையின் போது தவிர்க்கப்பட வேண்டிய வெறுக்கத்தக்க காரியங்கள் என்ன என்ற தலைப்பின் கீழ் சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் 7 அம்சங்களை சுட்டி காட்டினோம். அந்த 7 வகையான அம்சங்களும் தொழுகையின் போது தவிர்க்கப்பட வேண்டியவைகள் என்றும் அவைகள் வெறுக்கத்தக்க காரியங்கள் என்றும் நாங்கள் குறிப்பிட்டோம். இன்ஷால்லா இன்றைய வகுப்பில் அதே தலைப்பின் கீழ் தொழுகையில் வெறுக்கத்தக்க காரியங்களாக இருக்கக்கூடிய ஏனைய சில காரியங்களை உங்களுக்கு இனங்காட்டலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தொழுகையில் தவிர்க்கப்பட வேண்டிய வெறுக்கத்தக்க மற்றொரு காரியம்தான், அதாவது தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது வாயை மூடிய நிலையில் தொழுவது. வாயை மூடிய நிலையில் தொழுவதும் அதேபோன்று தொழக்கூடியொருவர் தன்னுடைய மேனியில் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அல்லது போர்வை போன்றவைகளை நிலத்தில் இழுபடக்கூடிய அமைப்பில் அல்லது நிலத்தில் படக்கூடிய அமைப்பில் தன்னுடைய ஆடையை அமைத்து கொண்டு தொழுவது. இது தொழுகையின் போது வெறுக்கத்தக்க அமைப்புகளாக இருக்கின்றன. அதாவது 2 விடயங்களை சொன்னேன். முதலாவது வாயை மூடிய நிலையில் தொழுவது. வாயை மூடிய நிலையில் தொழுவது தொழுகையில் வெறுக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. அதேபோன்று ஆடை தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை நிலத்தில் படக்கூடிய அமைப்பில் வைத்து கொண்டு தொழுவது. ஒன்றில் அவர் போர்வை அணிந்திருந்தால் அந்த போர்வையுடைய இரு ஓரப்பகுதிகளும் நிலத்தில் படக்கூடிய அமைப்பில் அணிந்து கொண்டு தொழுவது, அல்லது ஏதாவது ஒரு தைத்த ஆடை அணிந்திருந்தால் அந்த ஆடை நிலத்தில் படக்கூடிய அமைப்பில் கரண்டியை தாண்டி நிலத்தில் படக்கூடிய அமைப்பில் அணிந்து கொண்டு தொழுவது. இது தொழுகையின் போது வெறுக்கத்தக்க அமைப்புகளாக இருக்கின்றன. இது தொடர்பான ஒரு செய்தி அபூதாவு திருமிதி போன்ற கிரந்தங்களில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்களை தொட்டும் பதிவாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது ஆடை இழுபடக்கூடிய அமைப்பில் தொழுவதையும் அதேபோன்று ஒருவர் தன்னுடைய வாயை மறைத்து கொண்டு தொழுவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தொழுகையின் போது இப்படியான நடவடிக்கைகளையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது தொழுகையின் போது வெறுக்கத்தக்க காரியங்களாக இவைகள் கருதப்படுகின்றன. அதேபோன்று தொழுகையின் போது தவிர்க்கப்பட வேண்டிய வெறுக்கத்தக்க மற்றொரு காரியம் என்னன்னு சொன்னால் இமாமை முந்தி செல்வது. அதாவது இமாமுக்கு பின்னால் இருந்து தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் இமாமை முந்தி செல்வது, இமாமை பின்பற்றி செல்லாமல் இமாமுக்கு முன்னால் தொழுகையுடைய காரியங்களை செய்து கொண்டு போவது. இவ்வாறு செய்வதும் தொழுகையில் வெறுக்கத்தக்க ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் பயப்படக்கூடாதா, அவர் இமாமுக்கு முன்னதாக தன்னுடைய தலையை உயர்த்துகிறார், இவ்வாறு உயர்த்துவதன் மூலம் அல்லாஹு தஆலா அவருடைய தலையை கழுதையுடைய தலையை போன்று அல்லது அவருடைய உருவத்தை கழுதையுடைய உருவத்தை போன்று அல்லாஹு தஆலா மாற்றிவிடக்கூடியவனாக இருக்கிறான், அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலாவை நீங்கள் அஞ்சு கொள்ளக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு எதை புரிந்து கொள்ளலாம்னு சொன்னால் இமாமை முந்தி செல்வது உண்மையிலேயே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவ்வாறு முந்தி செல்லக்கூடியவர்களுடைய தலையை அல்லது அவருடைய உருவத்தை கழுதையுடைய உருவமாக மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கிறான்.
அந்த அளவுக்கோ இப்படியான செயல், இமாமை முந்தி செல்லக்கூடிய இந்த செயல் பாரதூரமான ஒரு செயலாக, அல்லாஹு தாலாவால் இப்படியான ஒரு தண்டனைக்கு பாத்திரமான ஒரு செயலாக கூட இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களில் ஒருவர் அஞ்சு கொள்ளக்கூடாதான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எனவே அந்த அடிப்படையில் தொழுகிற சந்தர்ப்பத்தில் இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய இமாமை முந்தி தொழக்கூடியவர்களாக ஒரு நாளும் நாங்கள் இருந்துவிடக்கூடாது. அவ்வாறு இமாமை முந்தி தொழுவது தொழுகையில் வெறுக்கத்தக்க காரியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையின் போது வெறுக்கத்தக்க மற்றொரு காரியம் என்னன்னு சொன்னால், தொழுது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நெட்டி முறித்தல், அதாவது விரல்களுடைய மூட்டுக்களை அதாவது ஒன்றோடொன்று இணைத்து நெட்டி முறிப்பது. இவ்வாறு நெட்டி முறிப்பதை பொறுத்தளவில் அதுவும் கூட தொழுகையின் போது வெறுக்கத்தக்க ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகைக்கு வெளியில் பிரச்சனை கிடையாது. தொழுகைக்கு வெளியில் ஒருவர் நெட்டி முறிப்பார் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. துல்யதைனுடைய ஹதீஸில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை குறைத்து தொழுத ஒரு சந்தர்ப்பத்தில் அது சம்பந்தமான தகவலை துல்யதைன் என்ற மனிதர் நபி அவர்களிடத்தில் முறையிடச் சென்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெட்டி முறித்து கொண்டிருந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகைக்கு வெளியில் நெட்டி முறித்ததில் பிரச்சனை கிடையாது, ஆனால் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் நெட்டி முறிப்பது வெறுக்கத்தக்க ஒரு காரியம் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையின் போது தவிர்க்க வேண்டிய மற்றொரு காரியம் என்னன்னு சொன்னால், அதாவது முடி ஆடை இவைகள் விடயத்திலே, அதாவது பராமுகமாக இருப்பது, இவைகள் விடயத்திலே நேரத்தை தொழுகையுடைய நேரத்தை செலவழித்து உள்ளச்சத்தை விட்டும் நீங்கி இருக்கிறது. இதுவும் கூட முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது வெறுக்கத்தக்கது. அதாவது தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஆடையை ஒன்று சேர்க்கிற விஷயத்தில் அல்லது ஆடையை தொங்க விடுகிற விஷயத்தில், முடியை ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டுகிற விடயத்தில் அல்லது முடி எவ்வாறு தொங்க விடுகிற விஷயத்தில் நேர காலத்தை தொழுகையில் செலவழிப்பது. இவ்வாறு ஆடையை சரி செய்கிற விஷயத்தில், முடியை சரி செய்கிற விஷயத்தில் நேர காலத்தை நாங்கள் ஒதுக்குவோம்னு சொன்னால், தொழுகையில் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்களாகவும் அதே நேரத்தில் தொழுகையிலே எதிர்பார்க்கப்படுகின்ற அச்ச உணர்வு இல்லாமல் போய்விடும். அதனால தான் இப்படியான காரியம் வெறுக்கத்தக்க ஒரு காரியம், இதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவாயிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆடை முடி விடயத்தில் நாங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக உலமாக்களுடைய விளக்கத்தை எடுத்து பார்க்குற நேரத்தில், ஆடை முடி இவைகளை அதாவது தொழுகையின் போது சேர்த்து கொள்வதுன்னு சொன்னால், சுஜூது செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆடையை ஒன்று சேர்க்கிறது, முடியை அதாவது தொங்க விடாமல் ஒன்று சேர்ப்பது, இவ்வாறு ஒன்று சேர்க்க வேண்டாம் என்றுதான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதாக உலமாக்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு விளக்கம் சொல்கிற நேரத்தில், அதாவது ஆடையை பொறுத்தளவில் அல்லது முடியை பொறுத்தளவில் சுஜூது செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவை அதாவது தொங்கிய நிலையில் இருப்பதை தடுக்க வேண்டாம் என்று ஒரு கருத்தையும் உலமாக்கள் இது சொல்கிறார்கள். மொத்தத்தில் சுஜூது செய்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் அந்த நிலைமையில் அப்படியே சுஜூதை செய்ய வேண்டியதுதான். சுஜூதுக்கண்டு தனியான ஒரு தயாரிப்பை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. முடியாக இருக்கலாம் அல்லது ஆடையாக இருக்கலாம், என்ன நிலையில் நாம் தொழுகளை இருக்கிறோமோ அந்த நிலையில் சாதாரணமாக சுஜூதை செய்துவிட்டு போகலாம். இதுதான் தொழுகையின் போது எதிர்பார்க்கப்படுகின்றது விஷயம். அது இல்லாமல் சுஜூது கண்டு தனியாக சுஜூது செய்வதற்கு முன்னதாக முடியை தயார்படுத்துவது, ஆடையை அதாவது ஒன்று சேர்ப்பது, இது மாதிரியான விஷயங்களை செய்கிறதை பொறுத்தளவில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது தொழுகையில் எங்களோட உள்ளச்சத்தை
இல்லாமல் செய்துவிடும். அதே நேரத்தில் தொழுகையில் வீணான காரியங்களில் ஈடுபட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிவிடும். ஆகவே இந்த விஷயத்தை நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும். தொழுகையில் வெறுக்கத்தக்க காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தொழுகையின் போது வெறுக்கத்தக்க இன்னொரு காரியம் என்னென்றால், உணவு தயாரான நிலையில் அதே போன்று மலசல தேவையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசியமான ஒரு நிலையில் தொழுகைக்கு செல்வது, இதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். உணவு தயாரான நிலையில்ன்னு சொன்னால், இப்போ எங்களை பொறுத்தளவில் உணவு தயாரான நிலை என்னும் போது அதில் மூன்று விடயங்கள் உள்ளடங்குகின்றன. முதலாவது என்னன்னு சொன்னால், உணவு இருக்குது, அந்த உணவை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அப்படின்னா நான் நோன்பாளியும் இல்லை அல்லது வயிறு நிரம்பியவர்களாகவும் இல்லை. மாற்றமாக அந்த உணவில் ஆசையுள்ளவர்களாக பிரியமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த உணவை அப்படியே வைத்து விட்டு எங்களுக்கு தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ரெண்டாவது, அந்த உணவு சாப்பிட முடியுமான ஒரு நிலையில் இருக்குது. அப்படி என்றால் அதிகமான சூடு இல்லாமல் உண்மையிலே சாப்பிட முடியுமான ஒரு நிலையில் இருக்குமென்று சொன்னால் அந்த உணவை பரிமாறுவதுதான் ஏற்றமானது. அதே மாதிரி உணவை பொறுத்த மட்டும் அது தயார் செய்யப்பட்ட நிலையில் எங்களுக்கு முன்னிலையில் இருக்குது. அப்படியாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் உணவை பரிமாறுவதற்குத்தான் முற்பட வேண்டும் என்று தொழுகைக்கு போகக்கூடாது. அவர் போவது வெறுக்கத்தக்கது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உணவுடைய விஷயத்தில் நாங்கள் தொழுகையுடைய நேரம் வருகிற நேரத்தில் எங்களிடத்தில் உணவு இருக்கிறது, அந்த உணவில் எங்களுக்கு அந்த உணவை பரிமாறுவதற்கு எந்த ஒரு தடையும் எங்களில் இல்லை, அந்த உணவில் எங்களுக்கு ஆசை இருக்கிறது, அந்த உணவை பொறுத்த அளவில் பரிமாறுவதற்கு தக்க விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, சூடு போன்ற தன்மைகள் இல்லாமல் இருக்கிறது, அதே போன்று தயாரான நிலையில் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் உணவை பரிமாறிவிட்டுத்தான் நாங்கள் தொழுகைக்கு செல்ல வேண்டும். ஏன்னா எங்களுடைய நீயத்தை, தொழுகையில் உள்ள உள்ளச்சத்தை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று மலசல தேவை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் ஒருவர் இருந்தால் அதை நிறைவேற்றி விட்டுத்தான் தொழச் செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மலசல தேவையை அடக்கி கொண்டு தொழுகைக்கு பிறகு அதனை செய்து கொள்வோம் என்ற ஒரு நிலையில் நாங்கள் தொழுகைக்குள்ள போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களோட தொழுகை உள்ளச்சம் உள்ள தொழுகையாக இருக்க மாட்டாது. எந்த நேரம் அந்த தொழுகை நிறைவடைகிறது என்பதை எதிர்பார்த்தவர்களாகத்தான் அங்கே இருப்போம். ஆக இப்படியான அம்சங்கள் ஒரு தொழுகையாளியுடைய உள்ளச்சத்தை இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால தான் இப்படியான சந்தர்ப்பங்களில் தொழுகைக்கு செல்வது வெறுக்கத்தக்கது என்ற ஒரு சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையின் போது வெறுக்கத்தக்க மற்றொரு காரியம் என்னன்னு சொன்னால், தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் வானத்தை பார்ப்பது, பார்வையை உயர்த்துவது, இதுவும் கூட ஒரு வெறுக்கத்தக்க காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான காரியத்தை தவிர்க்குமாறு சொல்கிறாங்க. அவ்வாறு இவர்களெல்லாம் தங்களோட பார்வைகளை வானத்தின் பால் உயர்த்துகிறார்களோ தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில், அல்லாஹுத்தால அவர்களுடைய பார்வையை எடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அப்போ ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்செயல் தொழுது கொண்டிருக்கும் போது வானத்தை பார்ப்பது, அவ்வாறு பார்க்கின்றவருடைய பார்வையை கூட அல்லாஹு ஜல் சுபஹானஹு வதஆல எடுப்பதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அதனால் இந்த மாதிரி தொழுகையில் நடந்து கொள்வதை தவிர்ந்து கொள்ளுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். இது முஸ்லீம் எனக்கூடிய கருந்தத்தில் பதிவாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் சுஜூதி செய்யக்கூடிய இடத்தை பார்த்தவர்களாக எங்களுடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் வானத்தை நோக்கி நான் பார்த்த நிலையில் தொழுவோம்னு சொன்னால் அது தொழுகையில் வெறுக்கத்தக்க ஒரு காரியம். அதே நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய இந்த ஹதீஸில் நான் சொல்லி காட்டிய பிரகாரம் ஒரு கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றச்செயலாகவும் அது இருக்கிறது என்றதை நல்ல முறையில் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையிலே வெறுக்கத்தக்க காரியங்கள் என்று 13 அம்சங்களை நான் சொல்லி இருக்கின்றேன். இந்த அம்சங்களை பேணி நல்ல முறையில் உள்ளச்சத்தோடு எங்களை தொழுகைகளை அமைத்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.